வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு 2015 ஸ்பெயினில் ரிலீஸ் ஆன த கார்பேஸ் ஆஃப் அனாஃபேஸ் அப்படின்ற படத்தை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நடிகை மேல் இருக்க மோகத்தை எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணமோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. பட் இந்த படம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா, இறந்து போன ஒரு நடிகையை சில பேர் அடைய நினைக்கிறானுங்க. அப்படி அடைய நினைக்கும் பொழுது ட்விஸ்ட் ஆகுது. அதை பற்றி சொல்கிற படம் தான் இந்த படம். ஸோ வளவலன்னு பேசாமல் நேராக கதைக்குள்ளே போவோம். இது உங்கள் மிஸ்டர் மூவி தமிழா, நான் உங்கள் மூவி தமிழன். வாங்க கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு பொண்ணை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்க்க அழகாக இருந்தாலும் மூக்கு வாயில் ரத்தமாக இருக்குது. என்னென்னா, இந்த பொண்ணு இறந்துட்டான். இந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக மார்ச்சுவரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு ஆக்சுவலாக ஸ்பானிஷில் மிகப்பெரிய ஹீரோயின். இவங்க அனாஃபேஸ். ஸோ இவங்க நேமை தான் படத்தோடைய டைட்டிலாக வச்சுருக்காங்க, த கார்ப்ஸ் ஆஃப் அனாஃபேஸ் அப்படின்ட்டு. ஸோ இதுலேருந்தே கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி போகும் அப்படின்ட்டு. இந்த டைமில் அங்கே வந்த ஒருத்தன் அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்து யாருக்கோ சென்ட் பண்ணுறான். அப்படியே அந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை தொடங்குறானுங்க. இங்கே ஒரு ரெண்டு பேர் ஒரு ஹாஸ்பிட்டலில் வர்றாங்க. வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டான பாவை பார்க்கணும் அப்படின்னு முன்னாடி ரிசப்ஷனில் கேட்டிருக்காங்க. ஒருத்தனையும் ஜேவி, இன்னொருத்தனையும் ஐஒன். அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கான் இல்லைங்களா, அவள் ஜேவி, இன்னொருத்தன் ஐஒன். அந்த ஐஒன் அப்படின்றவன் அங்கே இருக்க ரெண்டு பொண்ணுகளை பார்த்து சைட் அடிக்கிறான். சைட் அடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுகளை கூப்பிட்டு போய் மேட்ரு பண்ணால் எப்படி இருக்கணும் நம்ம ஜேவிக்கிட்ட கேட்கல. ஜேவி, இப்படியெல்லாம் யோசிக்காதப்பா, அந்த பொண்ணுங்க ஏதோ நம்ம சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. நம்ம அவங்கள தப்பான பார்வையில் பார்க்க போய் அவங்க நம்மளை பார்த்து நம்மளை தப்பாக நினச்சிக்க இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்னு சொல்ல, ஆறான லூஸு போய் நான் அந்த பொண்ணுகளை பற்றி நினைக்கிறது அந்த பொண்ணுகளுக்கு தெரியவா போகுது அப்படின்னு ஐயோன் திரும்பி கேட்க, இப்படியே சில பல கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இந்த டைமில் அந்த இவனுக்கு ரெண்டு பேர் பார்க்க வந்தாலும் இல்லைங்களா, அந்த பாண்டவன் வர்றான். வந்து ஹாய் மச்சான், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் பேசுகிறானுங்க. பேசிக்கிட்டே ஐஒன்னும் ஜேவியும் கொண்டு வந்த சரக்கை மூணு பேரும் ஷேர் பண்ணி அடிக்கிறானுங்க. அடிச்சுக்கிட்டே இப்போது ஐஒன் பாவை பார்த்து, ஏண்டா உன்னை நியூடாக ஃபோட்டோ கேட்டால் மூஞ்சி மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கே அறிவில்லையா அப்படின்ட்டு. இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு லீடு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, ஆரோ ஒருத்தர் குணத்தோட ஃபோட்டோவை எடுத்து யாருக்கும் அனுப்புகிற மாதிரி, அது இவன் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஒன் அப்படின்றவங்கிட்ட, நான் அந்த பொண்ணை இப்போ ஃபுல்லாக நியூடாக பார்க்கணும், நீ அதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்க, ஜேவி டென்ஷன் ஆயிடுறான். அதாங்க நம்ம ப்ளூ சட்டை. ஸோ இவன் கொஞ்சம் நல்ல பையன் போல, இவனுக்கு சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டேன்றான். பொண்ணை பார்த்தா வேணாங்கிறான், பணத்தை பார்த்தாலும் வேணாங்கிறான் அப்படின்ட்டு ஜேவி ஃபீல் பண்ணிட்டு மிரட்டி புனவரையே தொடக்க வைக்கிறான். எதுக்கு, அந்த இறந்து புனத்தை நியூடா பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ ஐஒன் எதிர்பார்த்த மாதிரியே புனத்தை நியூடா பார்த்துட்டான். பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஆல்ரெடி போதையில் இருக்கான் இல்லைங்களா, அதனால இந்த பொண்ணை அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம பாட்டு கேட்குறான். பாவும் டென்ஷன் ஆயிடுறான், ஜேவியும் டென்ஷன் ஆயிடுறான். ஜேவி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரியே தெரில, ஆனால் பா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு ஐவோனை கேட்க, இல்லைப்பா நான் லாஸ்ட் டைம் இப்படி தான் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கவன மாதிரியே அவன் ஆட்சிவாடிக்கு போய் ஒரு 17 இருக்குது அந்த பொண்ணை என்ஜாய் பண்ண, அதுவும் அந்த பொண்ணு இறந்து பணமாக கிடைக்கல, அதை இதையும் சொல்லி பாவன் ஒத்துக்க வைக்கிறான். ஆனால் ஜேவி கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்றான், இதெல்லாம் பண்ணாதீங்க தப்பு அப்படின்றான். ஆனாலும் இவனை கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு ஒவ்வொருத்தராக மேட்ரு பண்ண ரெடி ஆகிறானுங்க. ஃபஸ்ட்டு அந்த ஐவன் இருக்கான் இல்லைங்களா, அவன் தான் மேட்ரு பண்ணுறான். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணிடுறான். என்ஜாய் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே மார்ச்சுடையில் வேலை செஞ்சுட்டு இருந்த பாண்டவ மேட்டர் பண்ண போகிறான். ஸோ அவனும் ஸ்டார்ட் பண்ணி மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பொண்ணு எந்திரிச்சிருது. இறந்து போன சடலம் கண் விழிச்சு பார்க்கல, மேட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தப்பா பயந்துடுறான். பயந்து கீழே விழுந்து ஓடி வந்து இவங்க கிட்ட சொல்கிறான், உங்களுக்கு எப்படியோ உயிர் வந்துடுதுடா அப்படின்ட்டு. இப்போது ஜேவி வேகமாக ஓடி போய் தண்ணி கொடுத்து அந்த பொணத்துக்கு ட்ரெஸ்லாம் கொடுத்து கேர் எடுத்துக்கிறான். ஆனால் இவனுக்கு ரெண்டு பேர்த்துக்கு அள்ளுடுது, ஏன்னா இவனுக்கு ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த பொணத்தை அனுபவிச்சிருப்பானுங்க. இப்போது கேஸ் ஆனாலும் இவனுக்கு ரெண்டு பேரும் மட்டும்தான் மாட்டுவானுங்க. ஸோ இப்போது மாஸ்ட் பேன் போடுறானுங்க, இவளை திரும்ப கொண்டுருவோம், அப்போ தான் நம்ம வெளியே மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்ல,
அப்பா பயந்துகிட்டே ஒத்துக்கிறான். நம்ம ஐவன் போய் ஜேவி கிட்ட இதெல்லாம் சொல்ல, ஜேவி அதெல்லாம் தப்பு, அந்த பொண்ணு பாவம் இப்பதான் பொழைச்சிருக்கா, ரொம்ப நாள் உயிர் இல்லாம கிடந்திருக்கா போல, இப்ப பொழைச்சவ கொஞ்ச நாள் உயிர் வாழட்டும், சோ நம்ம அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல, ஐவன் ஜேவி சொல்றத கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். சோ இப்படியே கொஞ்சம் தூரம் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல யாரோ கதவை திறந்துட்டு உள்ள வர்றாங்க, யாருன்னு பார்த்தா இன்னொரு வாட்ச்மேன். இப்போ வேக வேகமா ஜேவியும் ஐவனும் புணத்த முடியறானுங்க, மூடிட்டு ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சிடறானுங்க. இந்த டைம்ல அந்த புணம் அதானுங்க, அந்த ஆனா பிரீட்ஸ் புணமா இருந்தது இல்லைங்களா, அவதான். அவன் கொஞ்சம் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்குறா, ஏன்னா ஃபுல்லா மூவ்மெண்ட் கொடுக்க முடியல, ரொம்ப நாளா வசையாம இருந்ததால பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஸோ அவளும் முடிஞ்ச அளவுக்கு சவுண்ட் கொடுத்து பாக்குறான், ஆனா அந்த புதுசா வந்த செக்யூரிட்டிக்கு ஒன்னும் கேட்கல, ஏன்னா அவன் காதுல ஹெட்செட் குத்திருக்கான், அவனும் கண்டுக்காம வெளியே போயிடுறான். இப்போ அந்த செக்யூரிட்டி போனதுக்கு அப்புறம் ஜேவிக்கும் ஐவனுக்கும் திரும்ப சண்டை வருது. ஐவன் அந்த பொண்ணை கொல்லணும்னு சொல்ல, ஜேவி கொல்லக்கூடாதுன்னு சொல்ல, ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வந்துருது. அந்த சண்டையில ஐவன் ஜேவிய கீழே தள்ளி விட்டுறான். கீழே விழுந்த ஜேவிக்கு மண்டையில நல்லா அடிபட்டுரும், அதனால மண்டையில இருந்து ஃபுல்லா ப்ளீடிங் வந்துட்டு இருக்கு. வெளியே போன அந்த செக்யூரிட்டி திரும்பவும் வர மாதிரி சவுண்ட் கேக்குது, அதனால ஜேவிய உள்ள எடுத்துட்டு போய் உட்கார வைக்கிறானுங்க. இப்போ அந்த செக்யூரிட்டி உள்ள வர்றான். இந்த டைம்ல பா வேகமா போய் ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்மை கழட்டிட்டு அவனோட ஒரிஜினல் ட்ரெஸ்ஸை போடுறான். காலைல ஹாஸ்பிட்டல் வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு வர்றான். இப்போ உள்ள வந்த செக்யூரிட்டி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்க, நான் ட்ரெஸ் மாத்திரான வந்த, யாரோ என்ன உள்ள வச்சு பிடிக்கிட்டு போயிட்டாங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு புதுசா வந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்ல, அந்த செக்யூரிட்டி நான் தான், தெரியாம உன்ன உள்ள வச்சு பிடிக்கிட்டு போயிட்டேன், ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். இப்போ பாவும் ஐவனும் ஜேவியை போய் பாக்குறானுங்க, ஆனா ஜேவி இறந்துட்டான். ஐவன் தள்ளி விட்ட வேகத்துல அடிபட்டது இல்லைங்களா, அதனால பிளீட் ஆச்சு இல்லைங்களா, இப்போ அந்த பிளீடு ஹெவியாகி அவனோட உயிரே போயிடுது. பா ஐவனை பார்த்து அநியாயமா கொன்னுட்டியே அப்படின்னு சொல்ல ஐவனும் ஃபீல் பண்றான், ஆ தெரியாம தான் கொன்னேன், அவன் சாவான்னு தெரிஞ்சு தள்ளிவில்லை, ஆக்சிடென்ட்ல தான் அவன் இறந்துட்டான் அப்படின்னு ஃபீல் பண்றான். இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த ஐவன் எந்திரிச்சு பாவை பார்த்து, சோ அவன் இறந்துட்டு போறான், நான் கீழே போய் ஒரு குப்பை தொட்டி கொண்டு வர்றேன், அந்த குப்பை தொட்டியில இவனை உள்ள போட்டு வெளியே டிஸ்போஸ் பண்ணிடுவோம், இந்த பொண்ணை திரும்பவும் கொன்னும், எப்பவும் போல போஸ்ட்மார்டத்துக்கு வந்த மாதிரி ரெடி பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எந்திரிச்சிடறா. எந்திரிச்சு தன்னோட பாடி கண்டிஷன் ஓகே ஆயிடுது போல, அதனால அவகிட்ட இருந்த போன்ல யாருக்கோ போன் பண்றான். போன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஐவன் அங்க வந்துடுறான். வந்து நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்க, அந்த பொண்ணு என்னோட அப்பாவுக்கு தான் போன் பண்ணேன், போன் பண்ணி நான் உயிரோடு இருக்கணும் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், எங்க அப்பா இங்க வேகமா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்போ இவ்வளவு கொன்னா சிரமம், வேற என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போனை பிடிங்கி வச்சுக்கிறானுங்க. அந்த டைம்ல அந்த போனுக்கு திரும்பவும் கால் வருது. கரெக்டா ஐவன்கிட்டயே போன் இருக்கிறதுனால எடுத்து பேசுறான். யாருன்னு கேட்க போகையில போன் பண்ண ஆளும் திரும்ப யாருன்னு கேக்குறாங்க. இப்பதான் ஐவனுக்கு தெரியுது, இந்த பொண்ணு யாருகிட்டயும் போன்ல பேசல, நம்மளை ஏமாத்திருக்கா அப்படின்ட்டு. இப்போ வேகமாக கீழே போய் ஒரு குப்பை தொட்டி எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஜேவியை டிஸ்போஸ் பண்ணிட்டு அடுத்து இந்த பொண்ணை கொல்லணும், அதனால ஐவன் வேகமாக கீழே போறான். கீழே போய் பார்க்கல, அங்கே நிறைய நர்சஸ் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் இவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு பெரிய குப்பைத்தொட்டியை கண்டுபிடிச்சிட்றான். அந்த குப்பைத்தொட்டியை மேலே கொண்டு வர்ற கேப்பில் மேலே இருக்க அந்த பொண்ணு ரொம்பவே ஹெல்த்தியாகிடுறான். ஹெல்த்தியாகி அங்கே இருக்க லிஃப்ட் வழியாக தப்பிச்சு போக தவழ்ந்தே போயிட்டுருக்கான். ஒரு வழியாக தவழ்ந்து போய் லிஃப்ட்டையும் அடைஞ்சிட்றான். லிஃப்ட்டுக்கு உள்ளே போய் கரெக்டாக லிஃப்ட்டு சாத்தம் பொழுது ஐவன் வந்துடுறான். வந்து அந்த பொண்ணை தர தரன்னு இழுத்துட்டு உள்ளே வந்துடுறான். வந்து பாவை கூப்பிட்டு, இதுதான் நீ பார்த்துக்கிற லட்சணமா, நீ இந்த பொண்ணை பார்த்துக்கடா, நான் போய் கீழே குப்பை தொட்டி கண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா நீ ஆ ஏன் உட்காந்துட்டு இருக்க, அந்த பொண்ணு தப்பிச்சு நம்மளை பற்றி கீழே போட்டு கொடுத்துருப்பா, நான் வராமல் இருந்திருந்தா இந்நேரம் லிஃப்டில் போயிருப்பா அப்படின்னு சொல்ல, இல்லை மச்சான் அவன் செத்துட்டான், நான் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். ஸோ அவன் எப்படியும் ஆக்சிடென்ட்லாம் செத்துட்டான், இந்த பொண்ணை இப்போ கொல்லணும், இல்லாமல் இருந்தா இந்த பொண்ணு நம்மளை மாட்டி விட்டுருவா, ஸோ நீயே அவளை கொல்லு அப்படின்னு சொல்ல, நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு பா சொல்றான். ஏண்டா ஜேவியை கொன்னது நான், இந்த பொண்ணையும் நான் தான் கொல்லுமா, இப்போ நாளைக்கு போலீஸ்கிட்ட மாட்டினா நீ சொல்லிடுவேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஐவன் தான் எல்லாம் பண்ணா அப்படின்ட்டு, அதனால ஃபர்ஸ்ட் நான் ஜேவியை கொன்னேன், அதுக்காக நீ இப்போ இந்த பொண்ணை கொல்லணும், நாளைக்கு கேஸ்லயே மாட்டினாலும் நீ ஒரு கொலை நான் ஒரு கொலை அப்படின்னு சொல்ல, ஆனாலும் பா ஒத்துக்கல. ஐவன் வேகமா பில்லோவை அவனோட கையில கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கொன்றானுங்க. இப்போ உயிர் பிழைச்ச வந்த பொணம் திரும்பவே இறக்குது. ஆல்ரெடி இறந்த ஜேவியை இப்போ டிஸ்போஸ் பண்ணணும்,
அதனால ஐ1 கொண்டு வந்த குப்பத்தொட்டியில ஜேவிய தூக்கி உள்ள போறானுங்க. அந்த ஜேவிய டிஸ்போஸ் பண்ண ஐ1 குப்பத்தொட்டிய தள்ளிட்டு வெளியே போறான். இந்த டைம்ல சோ அந்த பொண்ணை கொண்டு போய் மார்ச்சுரிக்கு வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரெடி பண்றானுங்க. சோ பாதான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கானே, அவனுக்கு தான் எல்லாமே தெரியுமே. இந்த பொணத்தை என்ன பண்ணணும், எப்படி பண்ணனா மார்ச்சுரிக்கு வந்த மாதிரி மாத்திரம் அப்படின்ட்டு தெரியும். அதனால அந்த பொணத்தை திரும்பவும் மார்ச்சுரிக்கு அந்த மாதிரி மாத்திடுறான். இப்போ பாவுக்கு அந்த பொண்ணுகிட்ட இருந்து மூச்சுற மாதிரி சவுண்டு கேக்குது. என்னன்னு கிட்ட போய் பார்க்கையில மூச்சு தான் வந்துருக்கு. ஆக அந்த பொண்ணு இன்னும் சாகல. இந்த டைம்ல திடீர்னு ஐ1 உள்ள வந்துடுறான். இப்போ வேக வேகமா அந்த பொண்ணோட மூஞ்சியை மூடிக்கிட்டு வெளியே வந்துடுறான். ஏன்னா சொன்னோம்னா சரியா கொள்ளலையே அப்படின்னு நம்மளை திட்டுவான் அப்படின்ற ஒரு பயத்துல. இப்போ உள்ள வந்த ஐ1 திரும்பவும் அந்த பொணத்தை திறந்து பார்க்கும் பொழுது இறந்ததா இருக்கு. ஸோ ஓகே, எல்லாம் முடிஞ்சது, நம்ம வெளியே போயிடுவோம், நாளைக்கு எப்பவும் போல இறந்த மாதிரி தான் இவருப்பா அப்படின்னு வெளியே வந்துடுறானுங்க. இப்போ வெளியே வரும் பொழுது ஐ1னோட பர்ஸ்ல ஒரு கார்டு மிஸ் ஆயிருக்கு. அந்த கார்டு மாற்றோடு தான் கிடக்கும். நாளைக்கு போலீஸ் வந்தாலும் என்னதான் என்கொயரி பண்ணுவாங்க அப்படின்ற பயத்துல திரும்பவும் உள்ள போய் பார்க்கல அந்த இறந்த பொண்ணும் எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணி நின்றுருக்கா. இப்போ அந்த ஐ1 பாவை பார்த்து திட்டுறான், என்னடா பொண்ணை கூட உன்னால ஒழுங்கா கொன்னு பார்க்க முடியலையே அப்படின்ட்டு. ஸோ திட்டிக்கிட்டே பாவை அடிக்க வரையில பின்னாடியே வந்த அந்த பொண்ணு ஐ1-ஐ குத்திடுறா. அந்த பொண்ணை குத்துறதுனால ஐ1 மயங்கி கீழே வந்துடுறான். இப்போ பா அந்த பொண்ணை பார்த்து இப்படி கொண்டுட்டியே, எதுக்காக என் ஃப்ரெண்டை இப்படி பண்ண அப்படின்னு கேட்கையில திரும்பவும் அந்த பொண்ணு கையில் வச்சிருந்த சிஸ்டரை பாவோட வயிற்றுலயே ஏத்திடுறா. இப்போ ரெண்டு பேருமே காலி, உயிரோடு இருக்கிறது ஆனா மட்டும்தான். அப்படியே படத்தோட என்கார்டை போட்டு படத்தை முடிக்கிறானுங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த படம் ஒரு ஃபேண்டஸின்னு தெரிஞ்சது? என்னன்னா இந்த பொண்ணு செத்து செத்து வந்தா இல்லைங்களா, அது எதுவுமே உண்மை கிடையாது. அந்த பொண்ணு ஒரே ஒரு டைம் செத்தா, அவன் பார்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாங்க, ஆல்ரெடி அப்போவே செத்துட்டா. ஆனால் திரும்பவும் எப்படி உயிர் வந்தது அப்படின்னா, ஐ1 தான் சொன்னா இல்லைங்களா ஆல்ரெடி ஒரு பொண்ணை கற்பழிச்ச அப்படின்ட்டு, அது இறந்து போன பொண்ணை கற்பழிச்ச அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணோட ஆவி இந்த பொண்ணுக்கு வருது. அப்படி வந்த ஆவி தான் இவ்வளோ நேரம் அவங்க எல்லாரையும் கொண்டிருக்கு. ஸோ ஜேவி நல்லா வந்தானே, அவன் எப்படி இறந்தான் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஜேவி இறந்துட்டான் தான், இறந்தாலும் ஐ1-ஆல தான் இறந்தான். இந்த படம் எந்த ஒரு ரியல் ஸ்டோரிக்கும் மீட் ஆகல. ஆனாலும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியல, ஆனால் ஃபாரின்லாம் நிறைய கேசஸ் பேப்பர்லயே வந்திருக்கு. யூஎஸ்ஏ போன்ற பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லயே இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மோகம்ன்றது யாராக இருந்தாலும் விடமாட்டேங்குது, குணமாக இருந்தாலும் விடமாட்டேங்குது அப்படின்றத மட்டும்தான் இந்த படம் உணர்த்திருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அதுவும் பொறுமையாக உட்காந்து பார்த்துருக்கீங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு லைக் கமெண்ட் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வர வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு அது பெரிய ஹெல்ப்பாகவே இருக்கும். இது உங்கள் மிஸ்டர் மூவி தமிழா, நான் உங்கள் மூவி தமிழன். நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.